அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியா பகுதியில் உள்ள உணவகத்தின் கார் பார்க்கிங் பகுதியில் இரண்டு சிறுமிகள் லேப்டாப் மற்றும் புத்தகங்களோடு அமர்ந்திருந்துள்ளனர். இது குறித்த விளக்க புகைப்படத்தை இன்ஸ்டாவில் ஒருவரும் பதிவிட்டுள்ளார். கொரோனாவை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் விளைவாக பள்ளி கல்லூரிகள் செயல்பட முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகள் எப்போது திறக்கப்படும், மாணவர்களின் படிப்புகள் என்னவாகும் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. இருப்பினும் ஏனைய பள்ளி கல்லூரிகள் தங்களது மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் எடுத்தும் வருகிறார்கள். சில பகுதிகளில் இதற்கு எதிர்ப்பும் எழுந்து வருகிறது. காரணம், மாணவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள் எனவும், ஆன்லைன் வகுப்புகளுக்கு ஸ்மார்ட் போன்கள் போன்ற சாதனங்கள் இல்லாத மாணவர்கள் எப்படி வகுப்பில் கலந்து கொள்வார்கள் எனவும் கேள்விகள் எழுந்தும் வருகிறது. இந்நிலையில்தான் அமெரிக்காவின் கலிபோர்னியா பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தின் கார் பார்க்கிங்கில் இரண்டு சிறுமிகள் லேப்டாப் மற்றும் புத்தகங்களோடு அமர்ந்து வைஃபையை பயன்படுத்தி பாடம் படித்து வந்தனர். இது குறித்த புகைப்படம்தான் இணையதளத்தில் வைரலாகியும் வருகிறது. இந்த புகைப்படமானது இன்ஸ்டாவில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சிறுமிகளுக்கு சுமார் 140,000 டாலர்கள் அளவு நிதியும் திரட்டப்பட்டு இருக்கிறது. இந்த புகைப்படத்தை இன்ஸ்டாவில் பதிவிட்ட நபர் கூறிய கருத்துக்கள் குறித்தும் நாம் இப்போ பார்க்கலாம். சிறுமிகள் கல்வி கற்கும் புகைப்படத்தை இன்ஸ்டாவின் பக்கத்தில் பதிவிட்ட நபர் கூறியது என்னவென்றால், தனது தாய்தான் இந்த புகைப்படத்தை தனக்கு அனுப்பியதாகவும், இந்த சிறுமிகள் பாடம் கற்பதற்காக உணவகத்தின் இலவச வைஃபையை இரண்டு சிறுமிகளும் பயன்படுத்தியும் உள்ளனர். தற்போது நம்மில் ஏராளமானவருக்கு இணையம் எளிதாக கிடைக்கிறது. ஆனால் இதுபோல பல மாணவர்களுக்கு இலவச வைஃபை கிடைக்க வேண்டிய நேரம்தான் இது. அனைவருமே உதவ முன்வர வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டும் இருந்தார். இவரது பதிவு சமூக வலைத்தளங்களில் வைரலும் ஆனது. இதையடுத்து சிறுமியின் வீட்டில் இலவச இணைய வசதி ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது எனவும், சிறுமிகளின் கல்வி உதவிக்கு நிதியும் திரட்டப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது.